கனவில் வாழ்பவள் எபிசோட் 39. இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எப்பி டெல் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீன் கண்டினியூ அட் பாரூரும். ஆதி பாருவை பெட்டில் படுக்க வச்சு அவரோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ரூமை விட்டு வெளியே போகிறாரு. அப்போ தான் ஷியாம் ரூம் லைட்டை ஆனில் இருக்கிறத பார்த்து அங்கே போகிறாரு. ஷியாம் கிட்ட யோசிச்சுட்டு இருக்காரு. ஆதி ஷியாம்னு கூப்பிட்றாரு. ஷியாம், சொல்ல ஆதி, என்ன விஷயம், நீ இன்னும் தூங்கலையா? ஆதி, அதை நான் கேட்கணும்டா, என்ன தூங்காமல் யோசிச்சுட்ருக்க? ஷியாம், ஒன்றும் இல்லைடா, அம்மாவை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்ருந்தேன். ஆதி, ஆமாடா, என் செல்லத்தை நல்லா திட்டிட்டு இப்போ திங்க் பண்ணிகிட்ருக்கியா? இப்போ தான் சமாதானப்படுத்தி ஒரு வழியாக தூங்க வச்சுட்டு வரேன். ஷியாம், என்னடா ஃபீல் பண்ணிகிட்ருந்தாளா, பாவம், கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டனும். ஆனால் அவளும் கேர்லெஸ்ஸாக இருந்தது தப்பு தான். ஆதி, உமர செம்ம கோவத்தில் இருக்கா, நாளைக்கு தெரியும் ரிசல்ட்டு, வெயிட் பண்ணி பாரு. ஷியாம், என்னடா இப்படி சொல்கிற, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? ஆதி, சாரி ஷியாம், நீங்கள் யாருன்னே எனக்கு தெரில, எனக்கு தூக்கம் வருது, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டாரு. ஷியாம் ஆதின்னு கூப்பிட்றாரு. அவரை கண்டுக்காமல் போயிட்டாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங், ஆதி எழுந்து ரெடியாகி பார்வை பார்க்க அவரோட ரூமுக்கு போகிறாரு. ஆனால் அங்கே இன்னும் அவரோட பாப்பா க்யூட்டாக தூங்கிட்டுருக்கா. ஆதி பார்வை பக்கத்தில் போய் உட்காராரு. ஆதி, பாப்பா எலும்புடா, லேட்டாச்சு பாரு, சாப்பிட்ணும்ல பாரு. அப்படியே ஆதி மடியில் படுக்கிறான். பா ப்ளீஸ், டயர்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம். ஆதியும் பார்வோட தலையை சாஃப்டாக தடவி கொடுக்குறாரு. கொஞ்சம் நேரம் கழித்து பார்வோ எலும்புறான். கண் முழிச்சு பார்த்தா ஆதி அவளை பார்த்து ஸ்மைலிங் ஃபேஸோடு சிரிச்சிட்ருக்காரு. பாரு, குட் மார்னிங் ஆதி. ஆதி, குட் மார்னிங் பாப்பா, இப்போ கை பரவாயில்லையாடா? பாரும், ஆமாம் ஆதி, சரியாயிடுச்சு, இங்கே பாருங்கள், க்யூட்டாக சொல்கிறான். ஆதி, சரிடா, இப்போ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, கீழே போகலாம். பாருவும் சரின்னு ஃப்ரெஷ் ஆக போகிறான். ஆஃப்டர் சம்டைம் பாரும், ஆதி நான் ரெடி, நம்ம போகலாமா? ஆதி, சரிடா வா, போகலான்னு சொல்கிறாரு. பாரும் ஆதியோட கையை கெட்டியாக பிடிச்சிக்கிறா. ஆதி அதை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. ஹாலில் நம்ம கேங் உட்காந்துருக்காங்க, இவங்க வரதான் பார்க்குறாங்க. அருண், ஐஷு, அங்கே பார்த்தியா, என் அண்ணனையும் அண்ணையும் பார்க்க செம்மையாக சூப்பராக இருக்காங்கள்ல. ஐஷு, ஆமாம் அருண், பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க ரெண்டு பேரும். ஐஷு, சிந்து, அருண் மூணு பேரும் ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. ஷியாம் ஆப்போசிட் சோஃபாவில் உட்காந்துருக்காரு. எப்போவுமே ஷியாம் பக்கத்தில் சென்டராக உட்கார பாரு, இன்றைக்கி ஆதியை சென்டரில் உட்கார வச்சு அவள் சைடில் உட்காந்துருக்கா. ஷியாம் பாவமாக ஆதியை பார்க்குறாரு. ஷியாம், அம்மு கை எப்படி இருக்குது, பரவாயில்லையா? பாரு ரியாக்ட் பண்ணவே இல்லை, அமைதியாக ஆதி மலை சாஞ்சு கண்ணை மூடி உட்காந்துருக்கா. அருண், பாரு இப்போ கை எப்படி இருக்குன்னு கேட்குறான். பாரு அருணை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆ சரியாயிடுச்சு அருண்னு சொல்கிறான். ஷியாம், அம்மு அண்ணாக்கிட்ட பேச மாட்டியாடா? சரி, அண்ணா மேலே தான் தப்பு, மன்னிச்சுட்டு இனி இப்படி பேச மாட்டேன், ப்ளீஸ் செல்லும், அண்ணா பாவம்ல. ஆதி ஏதோ பாருக்கிட்ட சொல்ல வர்றாரு. அவள் ஆதியை மறைக்கிறாள். உடனே சைலண்ட் ஆகிட்டாரு. சிந்து லைட்டோன்ட்டு வருண், டே தடியா, ஷியாமை பார்த்தா பாவமாக இருக்குல்ல. அருண், அதை அப்படியே கொஞ்சம் அங்கே சொல்கிறது. சிந்து, எதுக்கு, அவள் என் மேலே இருக்கிறதுக்கா? ஆல்ரெடி ஷியாம் மேலே செம்ம கோபத்தில் இருக்கான்னு தெரியுது. அருண், தெரியுதுல, பேசாமல் என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பாரு, நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக தானே இருக்குது. சிந்து தலையில் அடிச்சுக்கிறா, என்ன பண்ண போகிறாலோ தெரில. பாரு ஆதி பசிக்கிட்டு, சாப்பிட போகலாமா? ஆதி, வா பாப்பா போகலான்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு டைனிங் டேபிளுக்கு போகிறாரு. எப்பவும் போல் எல்லாரும் உட்காராங்க. ஆதி பாருக்கு ஓட்டி விடுறாரு. பாரு ஷியாமை ஓரக்கண்ணால் பார்க்குறா. ஷியாம் பாவமாக ஆதியும் பாருவையும் பார்க்குறாரு. ஆதிக்கு சிரிப்பு வருது. பாரு சைலண்ட்டாக ஷியாம் பக்கம் திரும்பி ஆ காமிக்கிறா. அவரும் ஊட்டுறாரு. அவன் ஷியாமோட விரலை நல்லா கடிச்சிட்டா. ஷியாம் ஆன்னு கத்துறாரு. எல்லாரும் ஷியாமை பார்க்குறாங்க. ஐஷு, என்னாச்சு ஷியாம், எதுக்கு கத்துறீங்க? ஷியாம், அது விரலை நல்லா கடிச்சு வச்சுட்டா ஐஷு, அதான் கத்துனேன். எல்லாரும் பார்வை பார்க்குறாங்க. அவர் ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஆதி மைன் வாய்ஸ், பாவம் மச்சான், இன்றைக்கி காலிடா நீ, உன்னை வச்சு செய்ய போகிறா. ஷியாம், டே ஆதி, இவ்வளோ என்னான்னு கேளுடா, என்னை பார்த்தா பாவமா இல்லையா? ஆதி, இல்லை உங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்க பிரச்சனை இல்லை, நான் என்ன ஏண்டா இழுக்கிறேன், பேசாமல் ஊட்டி விட்றா. ஷியாம் ஊட்டும் போது எல்லாம் அவர் ஷியாம் கையை நல்லா கடிக்கிறா. மனுஷன் ஒரு வழியாக ஊட்டி முடிச்சிட்டாரு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாலில் அசம்பிள் ஆகுறாங்க. ஷியாம், அம்மா ப்ளீஸ்டா, அண்ணாக்கிட்ட பேசு, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இப்படி பேச மாட்டேன்டா, ப்ராமிஸ். ஆதி, பாப்பா அவனை பார்த்தா பாவமாக இருக்குடா, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருடா, வேணாம் ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுடா, அவன் பண்ணுவான். பாரு, ஓகே நான் சொல்கிறத பண்ண, மன்னிக்கிறேன். ஷியாம், சொல்லுடா என்ன பண்ணணும், நான் பண்ணுறேன். பாரு, தோப்பு காரணம், சிட்டப்ஸ் போடு, அதுவும் 200. ஷியாம், அம்மா செல்லம் ஒரு 100 வேணால் போடவா? பாரு, 300. ஷியாம், செல்லக்குட்டி ப்ளீஸ்டா. பாரு, 400. ஷியாம் அதுக்கு மேலே எதுவும் பேசலை. அருண், பார் ஷியாம், ஸ்டார்ட் பண்ணுங்கள், இப்போ ஆரம்பித்தால் தான் நாளைக்குள்ளே முடிப்பீங்க. சிந்து, டே தடியா, சும்மா இருறா, எப்போ பார் அவரே கிண்டல் பண்ணுற. பாரு, ஒரு நிமிஷம், இப்போ ஸ்டார்ட் பண்ணாதான்
பண்ணாத, நான் வரேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறா. ஐஷு எதுக்கு இவன் கிச்சனுக்கு போகிறா? அருண் ஒரு வேளை ஒவ்வொரு தோப்பு காரணத்துக்கும் ஒரு பச்சை மீன் சாப்பிட சொல்லுவாங்களாம் இருக்கும். சாம் டே பேசாமல் போயிரு, சொல்லிட்டேன். ஆல்ரெடி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன். இதில் நீ வேறு கடுப்பை கிளப்பாத. அதி மச்சான் கவலைப்படாதடா, எது நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஷாம் இவ்வளோ நேரம் நீ பண்ணதை தான் நான் பார்த்தேனே, இன்னும் கொஞ்ச நேரம் கெஞ்சியிருந்தா அவளே மன்னிச்சிருப்பான். சும்மா இருந்தவளை பனிஷ்மெண்ட் கொடுன்னு ஏற்றி விட்டுட்டு இப்போ டைலாக்காக அடிக்கிற. அதி சிரிக்கிறாரு. ஷாம் சிரிடா, எனக்கும் ஒரு நேரம் வரும், அப்போ பார்த்துக்கிறேன் உன்னை. அதி ரொம்ப பேசாதடா, முதல்ல அவள் சொன்னதை செய், அப்புறம் பார்க்கலாம். உனக்கெல்லாம் இது தேவைதான்டா, எனக்கே சாபம் கொடுக்குற. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது பாரு வரா, வந்து ஆதி பக்கத்தில் சிட் பண்ணுறா. பாரு ஓகே ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்கிறா. ஐஷு ஏ எங்கடி போன? ஆமாம் கையில் என்னது ஐஸ்கிரீம் பேக் மாதிரி இருக்குது. பாரு ஈன்னு சிரிக்கிறா. அது வந்து ஐஷு 400 தோப்ப காரணம் போடுற வர எனக்கு போர் அடிக்கோல, அதான் போய் ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லி ஆதி மேலே சாஞ்சுக்கிறா. ஆதி அவள் ஷோல்டரில் கை போட்டு ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறாரு. பாரு ஆதி ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுன்னு ஷியாம பார்க்காம சொல்கிறா. ஆதி டே பாப்பா சொல்கிறது கேட்கல, ஸ்டார்ட் பண்ணா. ஷியாம் எங்களுக்கு கேட்டுச்சு பண்ணுவோம். ஆதி புலம்பாமல் பண்ணடா. பாரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சாப்பிட்டு ஷியாம் பனிஷ்மெண்ட் பண்ணுறத பார்க்குறா. அப்படியே அதே ஸ்பூனில் ஆதிக்கு ஊட்டி விட்டுட்டு சாப்பிட்றா. இப்படி இவங்க சாப்பிட்றத பார்த்து மற்றவங்க எல்லாம் சைலண்ட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. பட் பாரு நோட் பண்ணிட்டான். பாரு ஏ சிந்து எதுக்கடி எல்லோரும் சிரிக்கிறீங்க? சிந்து ஒன்றும் இல்லை, சும்மா தாண்டி சிரித்தோம். இல்லை ஐஷு? ஐஷு ஆமாம் பாரு மா சும்மா தான் சிரித்தோம். பாரு இல்லை உண்மையை சொல்லு, எதுக்கு சிரிச்ச சொல்ல, நான் பேச மாட்டேன் பார்த்துக்கோ. அருண் அது ஒன்றும் இல்லை பாது, இங்கே இவ்வளோ பேர் இருக்கோம், பட் நீங்கள் ப்ரோக்கு மட்டும் ஊட்டி விட்டீங்களா, அதுதான் சிரித்தோம். பாரு ஆமாம், ஏன் நான் அவர் ஏன்னா அவர் என்னோட ஆள், அதனால ஊட்டி விட்டேன். அவர் இப்படி சொல்லுவோம், ஆதியே ஷாக் ஆகிட்டாரு. சிந்து என்ன சொன்ன, உன்னோட ஆளா? பாரு ஆமாம், நான் எப்போ சோகமாக இருந்தாலும் அவர் தான் என்னை சிரிக்க வைப்பார், என் கூடவே இருக்கார், அதனால தான் என்னோடய ஆளுன்னு சொன்னேன். இதில் என்ன இருக்குது, அதுக்கு எதுக்கு ஷாக் ஆகுறீங்க? நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா ஆதி அப்படின்னு ஆதியை பார்த்து கேட்குறா. ஆதி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ எப்போவுமே நான் எப்போவுமே உன்னோட சைடு தான், உன்னோட ஆள் தான், ஓகேயா? நான் ரோஸ் ஸ்மைல் பண்ணுறா. அப்புறம் ஷியாமை பார்க்குறான். மனுஷன் சின்சியராக பனிஷ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு, அதை பார்க்க பாரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாரு அண்ணா போதும், இங்கே வா வந்து உட்காரு. ஷியாமை கூப்பிட்றா. ஷியாமுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பிகாஸ் ரொம்ப நேரம் கழிச்சு பாரு அண்ணான்னு கூப்பிட்ருக்கா. பாரும் ஹாப்பியாக ஷியாம் மேலே சாஞ்சிக்கிறா. ஷியாம் சாரி செல்லம், அண்ணா என்னை இப்படி பேச மாட்டேன்னு பாரு நெத்தியில் கிஸ் பண்ணுறாரு. பாரு சாரி அக்செப்டட், ஆனால் என்னை இப்படி பண்ண அப்புறம் கூட பேசவே மாட்டேன் பார்த்துக்கோ. அப்புறம் நானும் சாரி அண்ணா, இனி நானும் கேர்லெஸ்ஸாக இருக்க மாட்டேன்னு ஷியாம் கன்னத்தில் கிஸ் பண்ணுறா. ஷியாம் ஸ்மைல் பண்ணுறாரு. எல்லோரும் இவங்க பாண்டை பார்த்து ஹாப்பியாக இருக்காங்க. அருண் என்ன பாரு இப்படி பண்ணிட்டீங்க, ஷியாமை வச்சு எனக்கு டைம் பாஸ் பண்ணலான்னு இருந்தேன், இப்படி சமாதானம் ஆகிட்டீங்க. ஷியாம் அவளே சமாதானம் ஆகிட்டா, நான் சந்தோஷமாக இருந்தா சாருக்கு கவலையாக இருக்கோ, உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு அருணை துரத்துறாரு. அருவான் ஓடுறான். இப்படியே 2 days ஜாலியாக போகுது. அப்புறம் எல்லோரும் ஊருக்கு கிளம்புறாங்க. அகிலாமா அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. நம்ம யங்ஸ்டர் கேங் கார் ரொம்ப அமைதியாக போகுது. ஆதி தான் ட்ரைவ் பண்ணுறாரு. பாரு சேடாக இருக்கா. ஆதி அதை நோட் பண்ணி பாருக்கிட்ட, ஆதி பாப்பா என்னாச்சுடா, ஏன் டல்லாக இருக்க? ஷியாம் என்னாச்சுமோ, ஏன் செல்ல சைலண்ட்டாக இருக்கீங்க? பாரு சேடா, நான் உங்கள் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆதி என்னடா இதுக்கெல்லாம் யாராவது ஃபீல் பண்ணுவாங்களா, டெய்லி நம்ம ஆஃபீஸில் மீட் பண்ணுவோம்ல, அப்புறம் வீக்கெண்ட் வேணால் நம்ம எல்லோரும் ஜாலியாக வெளியே போகலாம். அப்போ ஒரு ஹாப்பியாக அப்போ எல்லா வீக்கெண்டும் வெளியே கூட்டிகிட்டு போவீங்களா, நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதி அவள் கண்ணத்தை கீழ்டே, என் செல்லாம் ஆசைப்பட்டு அது நடக்காமல் இருக்குமா, கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன், ஓகேயா? இப்போ ஹாப்பியாக வருவீங்களா? பாரு அண்ணா உனக்கும் சேர்த்தா சொல்கிறேன், கூட்டிகிட்டு போவாளா? ஷியாம் உத்தரவு மகாராணி, நீங்கள் சொன்னால் நோ அப்பிள். எல்லோரும் ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்படியே எல்லோரும் ரீச் ஆகிட்டாங்க. பாரு சிந்து ரெண்டு பேரையும் சிந்துவோட வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க. அப்படியே அந்த டே போகுது. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ், எல்லோரும் அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆதிக்கு அகிலாமா கால் பண்ணுறாங்க. ஆதி ஹலோம்மா சொல்லுங்கள், என்ன விஷயம்? அகிலா ஆதி மும்பை கம்பெனியில் ஒரு ப்ராப்ளம், நீ தான் போகணும், இன்றைக்கி நைட் ஃப்ளைட், நான் உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டேன், எத்தனை டேஸ் ஆகும்னு தெரில, நீ அதை சால்வ் பண்ணிவிட்டு வர. ஆதி ஓகேம்மா நான் பார்த்துக்கிறேன், ஈவினிங் வந்து உங்ககிட்ட பேசுகிறேம்மா, பாய். அகிலா ஓகே ஆதி. அப்புறம் ஆதி கொஞ்ச நேரம் ஏதோ யோசிக்கிறாரு. ஆதி கால் பண்ணி ஷியாம்கிட்ட மும்பை போகிறத பற்றி சொல்கிறாரு. அப்புறம் பாருவை ஃபோன் பண்ணி வர சொல்கிறாரு. பாரு ஆதி எதுக்கு வர சொன்னீங்க, ஏதாவது ப்ராப்ளமா? ஆதி அதெல்லாம் இல்லை பாப்பா, வானா அவளை கூட்டிகிட்டு போய் சோஃபாவில் உட்கார வச்சு அவரும் பக்கத்தில் உட்காராரு.
ஆதி. பாப்பா, நான் இன்னைக்கு நைட் மும்பை கிளம்புறேன்டா. திரும்பி வர எத்தனை டேஸ் ஆகும்னு தெரில. பாருக்கு என்னன்னு தெரில. கண்ணில் கண்ணீர் தேங்கி நிற்கிது. ஆதி, செல்லம் இங்கே பாருடா, அல்லாதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது பாப்பா. என்னோட பிரேவ் கேர்ளில் நீங்கள். பாரு ஆதியை பார்க்குறா. பாரு, சரி ஆதி, போயிட்டு வாங்க. ஆதி அவள் தலையை தடவி கொடுத்துட்டே பேசுகிறாரு. செல்லம் இங்கே பாரு, ஒழுங்காக சாப்பிட்ணும், டேப்லெட் போடணும், இது மாதிரி சேடாக இருக்கக்கூடாது, சிரிச்சிட்டே இருக்கணும். நான் டெய்லி என் பாப்பாவுக்கு கால் பண்ணுவேன். அப்புறம் ஷாம்டையெல்லாம் சொல்லியிருக்கேன், அவன் ஒன்றும் பார்த்துக்குவான். ஏதாவது வேணும்னா ஷாம்ட கேட்கணும். அப்புறம் இம்பார்ட்டன்ட்னா வர வரைக்கும் நோ ஐஸ்கிரீம். செல்லம் சாப்பிடக்கூடாது, சேஃபாக இருக்கணும். எங்கே போகிறதா இருந்தாலும் ஷாம்கிட்ட சொல்லிட்டு போகணும், இல்லைன்னா ஷாம் கூட போகணும். பாரு ஆதியவே பார்த்துட்ருக்கா. ஆதி, என்ன நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? பாரு, சரியாப்பா, நீங்கள் சொன்ன மாதிரியே இருக்கேன்னு ஆதியை ஹக் பண்ணிக்கிறா. ஆதிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் அவரோட ஹெட்டில் சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. ஆதி, செல்லம் என்னாச்சு, ஃபீல் பண்ணுறியா என்ன? பாரு, எனக்கு அப்பா இருந்தால் உங்களை மாதிரி தானே எனக்கு எல்லாம் சொல்லி தந்திருப்பாங்க. ஆதி, அதான் நான் இருக்கேன்ல பாப்பா. அப்புறம் என்ன, நான் என்னோடய செல்ல பொண்ணுக்கு சொல்லித்தருவேன். ஓகே? பாரு அழகாக ஸ்மைல் பண்ணுறா. ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் ஹக்லேயே இருக்காங்க.